வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கருப்பாய் பாட்டியை பார்க்க வந்துட்டோம். பாட்டி உட்காந்துட்டுருக்காங்க, ரசத்துக்கு எல்லா தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ரசமா பாட்டி? ரசத்துக்கு பாட்டி புளி, பெருங்காயம் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க, நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். கொடுத்துருங்க, பாட்டி கிட்ட கொடுத்துருங்கம்மா. ஓகே பாட்டி, ரசம் என்ன ரசம்? புளி ரசமா தக்காளி ரசமா? புளி தக்காளி, தக்காளியில் புளி ரசம் வைக்க மாட்டேங்க. அப்படியா? சூப்பர் பாட்டி. இது பாட்டியோட அந்த உள்ள வீடெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் ஆள் கேட்டாச்சு. பாட்டியோட ஊரில் வந்துட்டு நோம்பி போட்டுட்டாங்க. நோம்பி போட்டால் என்ன கட்டுப்பாட்டி இந்த ஊருக்குள்ளே? கவுண்டர் மட்டும் உள்ளே வரணும் போகணும், அடுத்தவங்க வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஆமாம், அது கண்டிப்பாக வேற யாரும் வந்தால் நிச்சயமாக நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. அதை நம்ம ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா நாளைக்கு இந்த பாட்டியை நம்ம ஒரு டைமோட பார்த்துட்டு போகிறது கிடையாது, நம்ம பாட்டி அடிக்கடி வந்து பார்க்கணும். நம்ம இந்த ஊர் கட்டுப்பாட்டையும் நம்ம மீறவும் கூடாது. அதனால் வந்துட்டு நோம்பி முடிகிற வரைக்குமே நம்ம பாட்டியை வந்துட்டு மீட் பண்ண முடியாது. தேவையானது எல்லாத்தையுமே பாட்டியை நம்ம வந்து பண்ணிட்டு போயிடலாம். உள்ளே வரக்கூடாது, வேறு ஜாதி ஆட்கள் உள்ளே வரக்கூடாது. அதனால் பாட்டியை இனிமேல் நம்ம நோம்பி முடிஞ்சோன்னே தான் பார்க்க முடியும். 21 நாள் நோம்பி. பாட்டிக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம். நம்ம வாங்கி கொடுத்துட்டு பாட்டிக்கு செலவுக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவோம். இவங்க ஊரோட கட்டு உலகாத ஆளுகள உள்ளே வரக்கூடாது. ஆமாம், வேற முக்கியமாக வேறு ஜாதி ஆட்கள் வந்துட்டு உள்ளே விடவே மாட்டாங்க. மெயின்லேயே பிடிச்சி நீங்கள் யார் என்ன ஏதுன்னு, ஒரு வியாபார ஆட்கள் கூட உள்ளே வரமாட்டாங்க. தேவையானவங்க வெளியில் போய் இங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் சாப்பிட்டுப்பாங்களாம். எந்த ஒரு ஆட்களுமே உள்ளே விட மாட்டாங்க. நம்ம நோம்பி முடிஞ்சு தான் பாட்டியை பார்க்க முடியும். அதில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இதை சுத்தம் பண்ணுறதுக்கு 3 நாள் ஆகுமா, வீடு சுத்தம் பண்ணுறதுக்கு. அப்புறம் அந்த அட்டை போட்டு இந்த கதவை போட்டு கொடுக்கலாம், அதுவே வந்துட்டு ஒரு 2 நாள் ஆயிரும், 5 நாள் ஆயிரும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. பாட்டி நோம்பி முடிஞ்சோடனே தான் பண்ணு சாமி, நாளைக்கு வந்து உன்னை வந்து யாரும் எதுவும் கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே சொல்கிறாங்க. இந்த வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 4 நாள் வேணும்ட்டாங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே சுத்தம் பண்ணணும், நம்மளுக்கு டைம் இல்லை. இன்னொரு 3 நாளில் இங்கே வந்து நோம்பி சாட்டுறாங்க. இதை சுத்தம் பண்ணிவிட்டு முன்னால் வந்துட்டு அட்டை அடித்து கொடுக்குற மாதிரி நம்ம அதான் பாட்டிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாம் சுத்தம் பண்ணி அட்டை அடித்து கொடுத்துட்டோம்னா பாட்டி நீட்டாக இருந்துப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல வந்து நம்ம தகர கதவு போடுற மாதிரி, இந்த இடத்துல தகர கதவு போட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது பாட்டிக்கு. பாட்டிக்கு வந்து வீடு சுத்தம் பண்ணதுக்காக அமௌண்ட் சேர்ந்துருக்குது. நம்ம நோம்பி முடிஞ்சோன்னா வீடு சுத்தம் பண்ணி நம்ம பாட்டிக்கு அட்டை போட்டு கொடுத்துடலாம். பாட்டி நம்மளுக்காக உதவுனது, நம்ம வீடியோ போட்டதுமே முதல்ல வந்து உடனே ஃபோன் பண்ணி கேட்டது திவ்யா மோகன் ஃப்ரம் நாமக்கல். நம்மளுக்கு 2 டைம் இதுக்கு முன்னால் உதவி இருக்கிறாங்க. அவங்க வந்து பெங்களூரில் திவ்யா சிஸ்டர் வேலை செஞ்சிட்ருக்காங்க, இன்னும் கல்யாணம் முடியல. திவ்யா நீ என் பேச்சு, எனக்கு வந்து மேரேஜ் 2 மாதத்துக்கு முடிஞ்சிடும். திவ்யா சிஸ்டர் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து பாட்டி மதன் சார் கோயம்புத்தூர் நம்மளுக்கு 2 டைம் உதவி இருக்கிறாங்க. இப்போ 3வது டைம் வந்து வீட்டுக்காகவும் நம்மளுக்கு இப்போ உதவி இருக்கிறாங்க, வீடு ரெடி பண்ணுறதுக்காக. மதன் வேளாண்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா பாட்டியோட வீடியோ போட்ட ஒரு 5 நிமிஷத்துல பாட்டிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க, உடனே உடனே உதவிட்டேங்க. நம்ம நோம்பி முடிஞ்சதுமே நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக பாட்டிக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பண்ணணும்னு ஆசை, நோம்பி போட்டுட்டாங்கன்னா அது இன்னும் ரொம்ப சங்கடமாக போயிடும். ஆமாம், வர செவ்வாய் புதனில் வந்து நோம்பி சாட்டுறாங்க. நம்மளுக்கு அதுக்குள்ளேயே வேலை முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னது சனிக்கிழமை ஆயிடுச்சு, 2 நாள்ல நிச்சயமா முடிச்சு கொடுக்க மாட்டாங்க, முடியாது. ஆமா ஆமா, இப்ப வந்து நோம்பி டைம்ல கூப்பிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், எல்லாருமே ரொம்ப விலை கேக்குறாங்க. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 1500 ரூபாய் அந்த மாதிரி கேக்குறாங்க கிளீன் பண்றதுக்கு. அதுவும் 2 நாள் ஆகுமா, 4 நாள் ஆளு, அது இன்னும் ரொம்ப கஷ்டம். நம்ம நோம்பி முடிஞ்சோடனே பாட்டிக்கு எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பாட்டிக்கு வந்து நம்ம செலவுக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு நம்ம பாட்டியை விட்டு நம்ம இப்போ கிளம்பலாம். பாட்டி பத்திரமாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபோன் பண்ணிடுங்க. நான் அந்த பிள்ளை தான் இன்னைக்கு கேட்டாலும் நினச்சி ஃபோன் பண்ணலாமே. அந்த பிள்ளை ஊருக்கு போய் 8 நாள் ஆகிப்போச்சு. சரி சரி, வரல. எதுவாக இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை சமயம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டேங்க நினச்சிக்கோங்களேன். பாட்டி நீங்கள் இந்த இடத்துல மெயின் ரோட்டில் வந்துடுங்கன்னு சொல்லிடுவேன் நான். ஏதாண்டா அந்த பிள்ளை வந்துட்டேன்னா ஃபோன் பண்ணியிருப்பேன். ஃபோன் பண்ணிட்டேன்னா அவங்க எடுத்துட்டாங்க, லைட்டை எடுத்துட்டாங்க.
அப்போ உயரம் பிடிங்கி விட்டாங்க. உயரம் பிடிங்கி விட்டாங்க. ஒரு லைட்டுக்கு என்ன வந்துட போகுது? ஒரே லைட்டு மாதம் 15 ரூபா கொடுத்து விட்டு 15 ரூபா. ஐயோப்பா என்ன, உண்மையிலேயே சொல்கிறேன், இது எது எதுக்குமே மனசு வர மாட்டேங்கிறது. இருக்கே நம்ம நோம்பி முடிஞ்சோன்னா இதெல்லாம் பண்ணிடுவோம், எல்லாம் பேசியாச்சு. பாட்டி பத்திரமா இருங்க, ஃபோன் பண்ணுங்க. சப்போஸ் எந்த இடத்துல வந்து நிற்கிறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் சொல்லிடுங்க, சரிங்களா? சரிப்பா. நம்ம பாட்டிக்கு வந்துட்டு நம்ம செலவுக்கு நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம இப்போ கிளம்பிடலாம். நம்ம பாட்டிக்காக வந்து நம்ம வந்து சிறிய சிறிய உதவி வந்திருக்குது. தருணிக்கா ரோக்கெட் அவங்களுமே ஆல்ரெடி பாட்டிக்காக உதவி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து சென்னையிலேருந்து சந்தர் சண்முகம், வினிதா பச்சமணி இவங்க எல்லாமே நம்மளுக்கு கூகுள் பே பண்ணது. ரேவதி ஃப்ரம் திண்டுக்கல் அவங்க உதவி இருக்கிறாங்க. அப்புறம் சுமதி மேம் நாமக்கல் அங்கே உதவி அங்கேருந்து உதவி இருக்கிறாங்க. சத்தியவேணி, ராஜேஸ்வரி மேம் ஈரோட்டிலேருந்து, அப்புறம் ஒரு மேம் உதவி இருக்கிறாங்க. எம்கே சஞ்சு இவங்க எல்லாம் ஜிபேலேருந்து சிறிய சிறிய உதவி பண்ணியிருக்கிறாங்க. சிறிய உதவி பெரிய உதவி எதுவும் இல்லை, அவங்களால முடிஞ்சது பண்ணியிருக்கிறாங்க. உதவி பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உதவி பண்ணு, எனக்கு உதவி பண்ணி எல்லாரும் ரொம்ப நன்றி. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக பாட்டி.